நம்ம வேலவன் ஸ்டோர்ல நான் பர்சேஸ் முடிச்சாச்சு, நீங்களும் வாங்க, கம்மி விலையில கை நிறைய வாங்கிடுவோம். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இன்று மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கும் என் சிங்க பெண்களுக்கும் தகடூர் மகளாகவே என்னை நான் கருதுகின்றேன். தர்மபுரி எனக்கு தாய் வீடு போலத்தான். தர்மபுரிக்கு 15 ஆண்டு காலமாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தர்மபுரி புதிதல்ல. உங்களில் ஒருத்தியாகவே, உங்கள் குடும்பத்தின் மகளாகவே, உங்கள் குடும்பத்தின் சகோதரியாகவே நான் என்னை கருதி கொள்கின்றேன். ஒவ்வொரு ஊர்ல நான் போகும்போதும் அவங்க எல்லாம் என்னை பார்க்கும் பொழுது அவங்களே மேடையில நிக்கிற மாதிரி உணர்றாங்க. அவ்வளவு பெருமையுடன், கர்வத்துடன், அவ்வளவு பாசத்துடன் எல்லோரும் என்னை வரவேற்கிறார்கள். இந்த பாசத்துக்கும் இந்த அன்பிற்கும் நான் என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். நன்றி மறப்பது நன்றன்று. இந்த நன்றியை என் செயலிலும் சொல்லிலும் நான் தர்மபுரியின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவேன் என்று உறுதியாக கூறுகின்றேன். தர்மபுரியில் நிலவும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு அதை போக்குவதற்கு கடுமையாக உழைப்பேன், உண்மையாக உழைப்பேன். மருத்துவர் ஐயாவின் போராட்டத்தினால்தான், அவருடைய தொடர் முயற்சியால்தான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தொடர் முயற்சியால்தான் மொரப்பூர் ரயில்வே திட்டம், 80 ஆண்டுகால கனவு திட்டம் நனவாகியது. அவருடைய முயற்சியால்தான் நீர்ப்பாசன திட்டங்கள் கண்டறியப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டது. நான் தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டம் கொண்டு வருவதற்கு அதற்காக உண்மையாக உழைப்பேன், கண்டிப்பாக உழைப்பேன். அதற்காக அதை கொண்டு வருவதற்கு உறுதியாக இருக்கிறேன், கண்டிப்பாக அதை கொண்டு வருவேன் என்று உறுதி கூறுகின்றேன். நம்முடைய குடும்பங்கள்ல, ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் கூட, ஒரு குடும்பத்துல கூட எல்லாரும் ஒரே ஊர்ல இல்லை, பாதி பேர் வெளியூர்ல இருக்காங்க. அந்த தர்மபுரி மண்ணின் மைந்தர்களை மறுபடி நம்ம ஊருக்கு கொண்டு வரணும்னா நிறைய தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும். இந்த சிப்காட் வளாகத்தில் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை அமைத்து குடும்பத்தில் ஒருவருக்காவது வேலை கொடுக்க நான் கண்டிப்பாக உறுதியுடன் பாடுபடுவேன் என்று இங்கு கூறிக்கொள்கின்றேன். என்னுடைய சகோதரிகளை ஒருவர் நாளும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர்கள் கண்ணீருக்கு இருக்கு ஒரே காரணம் என்னன்னா அது மது பழக்கமும் போதை பழக்கமும் தான். அதை ஒழிப்பதற்கு முதல் குரல் நான் தான் கொடுப்பேன். அதற்காக உறுதியாக எங்க வேணாலும் போய் போராட நான் தயாராக இருக்கின்றேன். அதே போல நம்முடைய பெண் கல்வி, பெண்களின் பொருளாதார சுதந்திரம், பெண்களின் பாதுகாப்பிற்காக முதல் ஆளாக நான் தான் போய் நிற்பேன் என்று உறுதி கூறுகின்றேன். மொரப்பூர் ரயில்வே திட்டம் கனவு திட்டம். அதை எப்படியோ இந்த 10 ஆண்டுகளாக அவரும் போராடி அந்த திட்டத்தை கொண்டு வந்து விட்டார் மருத்துவர் அன்புமணி அவர்கள். ஆனால் அந்த கனவு திட்டம் பாதியிலேயே நின்று கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தை முழுவதுமாக நிறைவு செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று உங்களுடைய மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். என்னை உங்கள் வீட்டு பெண்ணாக, உங்கள் சகோதரியாக, உங்கள் அக்காவாக, உங்கள் வீட்டு மகளாக என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். உங்களையும் நான் அவ்வாறு தான் கருதுகின்றேன். உங்க குழந்தைங்க என்னுடைய குழந்தைங்களா தான் நான் பார்க்கிறேன். அவங்க வருங்காலம் நல்லா இருக்கணும்னு நான் உண்மையாக உழைப்பேன், உறுதியாக உழைப்பேன். உங்களோடு தோளோடு தோல் நின்று உங்களின் குரலாக எங்கெங்கும், அது பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, வேறு எங்காக எந்த பக்கமாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக தோளோடு தோல் நின்று உறுதியாக போராடுவேன், உழைப்பேன், கடுமையாக உழைப்பேன் என்று உறுதி கூறுகின்றேன். எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு தாழ்மையோடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். நமது சின்னாம்பி, நமது சின்னாம்பி